Hi friends, welcome back to channel. அசல் குளாறு எலிமினேட் ஆகிட்டார் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அதுக்கப்புறம் யாரெல்லாம் கதறி அழுதாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசீம் அண்ட் நிவாஷ்னி தான் பயங்கரமாக அசீம் ஒரு பக்கம் அழுதுட்டுருக்கா நிவாஷ்னி ஒரு பக்கம் எழுதுட்டுருக்காங்க ஹக் பண்ணிட்டு ரொம்ப அழுதுட்டுருக்காங்க என்னால் தான் நீ வெளில போகிற அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் கூட அசலுக்கு மட்டும் புரியல நான் ஏன் இப்போ நான் வெளியில் போகிறேன்றது எனக்கு தெரியவே இல்லை என்ன விஷயம்ன்றது தெரியல மக்களுக்கு எப்படி போயிருக்குன்றது தெரியலன்ற பல குழப்பங்களோட வெளியில் வராரு அப்போ அவர் போன பிறகு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நிவாஷினி அழுதுட்டுருக்காங்க மைனா என்ன சொல்கிறாங்க அவங்க கண்டிப்பாக இங்கேருந்து போகிறவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும் அவனுக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்கு நீ கவலைப்படாத எதுனாலும் வெளியில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ ஷிவின் விக்ரமன் தனலட்சுமி என்ன பேசுகிறாங்க அப்படின்னா இவங்க வந்து தனியாகவே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க கேமில் விளையாடிருக்கலாம் இவங்களுக்கு பிடிச்சிருக்கு உண்மையாலுமே பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு மூணு மாதம் கழித்து அவங்க வெளியில் போய் பார்த்துருந்துருக்கலாம் ஆனால் இவங்க தனியாகவே ஒதுங்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாத சில விஷயங்கள் மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் அசலை எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஷிவினும் சொல்கிறாங்க விக்ரமனும் சொல்லிட்டுருக்காங்க மோஸ்ட்லி லாஸ்ட்டில் வந்து எலிமினேஷனில் பார்த்திங்கன்னா அசல் அண்டு உட்காரும்போது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாருமே தன்னம்பிக்கையாக சொன்னது பாத்தீங்கன்னா அசல் வந்து இருப்பாருங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க ஏன்னா அசீம் அந்த அளவுக்கு பேசினாரு கண்டிப்பா அசீமை வெளில அனுப்பிடுவாங்கன்னு கொஞ்சம் நிறைய நம்பிக்கை இருந்தது ஆனால் நிவாஷினி கிட்ட கேட்கும்போது சொல்றீங்க நிவாஷினி அப்படின்னு சொல்லி கமல் சார் கேட்கும்போது இங்கே அசல் இருப்பாரு கண்டிப்பா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்றாங்க எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காடை எடுத்து காட்டுறாரு அவங்களால் தாங்கிக்கவே முடியல ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே ஷாக்கிங் தான் விக்ரமன் ஒரு பக்கம் கண்ணாடியை பார்த்து அப்படின்னு நின்று இருக்காரு அசீம் போய் ரெஸ்ட் ரூமில் போய் உட்காந்து கதறி ஆழ ஆரம்பிச்சிட்டாரு தேஜிக்கு வந்து அசர்கோலாட்ட கமல் சொல்கிறாரு எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த பயணம்னா நான் நினச்சதை நான் எப்படி இருக்கணும்னு நினச்சினோ அப்படி இருந்தது நான் எப்படி இருக்கணும்னு நினச்சினோ அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அண்ட் தென் கமல் வந்து கேட்குறாரு நீங்கள் நினச்சி வந்த அந்த ஒரு இது நடந்ததா அப்படின்ற மாதிரி ஆ நடந்தது இன்னும் இருந்து தான் நடந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எல்லோரும் சிரிக்கிறாங்க அவருக்கு புரியலை என்னென்னு ஆக்சுவலாக நான் ஏன் இங்கே வெளியில் போகிறேன்றது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அசல் சொல்கிற அசல் சொல்கிறாரு அதுக்கு கமல் வந்து உங்கள் நண்பர்கள் அதுக்கு விளக்கம் அளிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிட்டாரு எந்த வேற எந்த டீட்டெயிலும் சொல்ல ஹவுஸ்மேட் பேசல இவங்களாம் நிவாஷினி ஒரு பக்கம் அழுதுகிட்டே தான் இருக்கிறாங்க அவங்களால அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல வெளியில் போய் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க எல்லா ஹவுஸ்மேட்ஸும் அவங்கள சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டாக அசல் அண்ட் அசீம் உட்காந்துருக்கும்போது அசீமுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஒருவேளை தான் மக்கள் அனுப்பியிருப்பாங்க நம்ம ரொம்ப ஓவராக கோவப்படுறோம் நான் பேசுறது எல்லாமே தப்பாவே ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே கமல் சார் சொன்னார் நீங்கள் பேசுறது எல்லாமே தப்பாக போகலை நீங்கள் அப்படி தான் பேசுகிறீங்க அப்படின்னு எல்லா கிளாப்ஸ் பண்ணாங்க ஒரு மூஞ்சே ஈ ஆடில் அதனால் என்னை வந்து வெளியில் அனுப்புகிறாங்களோ என்னவோ ஆனால் எனக்கு ஒரு எக்ஸ்க்யூ கொடுத்தா கண்டிப்பாக நான் நல்லபடியாக திரு இந்த வீட்டை விட்டு போகும்போது நான் என் கோவத்தை விட்டு போகணும்னு நான் நினைக்கிறப்ப அசல் கோலாருக்கு புரிஞ்சிருக்கும் எதனால் வெளியில் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு நல்ல ஒரு கண்டஸ்டன்ட் தான் ஆனால் அவருடைய சில வீக்னஸ்னால் அவரே எலிமினேட் ஆகிற மாதிரி இருக்குது அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க சேனல் பிடிச்சி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்